सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्री गुरुभ्यो नमः। इंद पदिविले राघव यादवीय काव्यत्तिनुडैय 13वद श्लोकम सल्लपोरां। इंद श्लोकत्तिले நேரடியா படிக்கும் பொழுது ராமன் வனவாசத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும், பின்னாடியிருந்து படிக்கும் பொழுது சத்யபாமா கிருஷ்ணருடைய வாக்கியங்களை காதில் வாங்கிக்கல, அதே சமயத்தில் தானும் பேசலை, அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி கிருஷ்ணர் சத்யபாமாவை தன்னுடைய வாக்கியத்தை கேட்கும்படி செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நேரடியாக இந்த ஸ்லோகத்தை படிக்க போகிறோம். रागिराधुति गर्वादार दाहो महसाहः यानगात भरद्वाज मायासीद मगाहिनः। இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் रागिराधुति गर्वादार दाहः महसाहः यान अगात भरद्वाजम आयासीत ஆயாசி தமகாஹினா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா, ஹஹ மகசா ராகிராதுதி கர்வாதார தாஹ யான் அய ஆயாசி பரத்வாஜம் தமகாஹினா அகாத. இந்த ஸ்லோகத்தில் ஹஹான்னு ஒரு பதம், இந்த ஹஹாங்கிற பதம் வந்து ஆச்சரியத்துலேயும் உண்டு துக்கத்துலேயும் உண்டு. இப்போது இந்த இடத்துல துக்கத்தில் இந்த பதத்தை பிரயோஜனம் பண்ணியிருக்கா, ஹஹா இப்படி ஆயிருக்கே அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போது என்ன நிலைமையில் ராமர் இருக்கார் அப்படின்னு கேட்டால் மேற்கொண்டு சொல்கிறார். மகசா மிகவும் அதிகப்படியான பராக்கிரமத்தினால என்ன பண்ணினார், ராகிராதுதி கர்வாதாரதாஹா. ராகி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குரோதமோ அல்லது விரோதமோ, ராகாங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். ராகி ர அப்படின்னு பதம் இருக்குது, இங்கே ரம் அப்படிங்கிற பதம், அதுதான் ராவாக மாறுக்கு ராகி ர. அந்த ராக் என்ன அர்த்தம், தீக்ஷணம்னு அர்த்தம். தன் இடத்துல கொண்ட அந்த விரோதம் இருக்கே, ராமனுடைய எதிரிகள் சண்டைக்கு வரும்பொழுது ரொம்ப தீக்ஷணத்தோடு விரோதத்தோடு வருகிறார்கள், அவர்களை என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஆதுதிங் கரோதி, அதாவது கண்டனம் கரோதி, அந்த எதிரிகளை நாசம் பண்ணுறார். சரி, நாசம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன ஆறுது, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கர்வ உற்சாகம் வந்தது. ஆனால் அது அவருக்கு போதுமானதாக இல்லை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படலை, சிரமத்தையும் ஏற்படலை. அக்ஷாந்திஹி, சாந்தி ரஹிதமாக இருந்தாராம். இப்படி இருந்துட்டு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டால், அந்த எதிரிகளுடைய சமூகம் இருக்கே ஆரம், அந்த சமூகத்தை தாஹா நாசம் பண்ணினார். நாசம் பண்ணினவருக்கு தாஹான்னு பெயர். அப்போ இந்த மொத்த பதத்துக்கு என்ன அர்த்தம், யாரெல்லாம் அத்தியந்தம் குரோதத்தோடோ விரோதத்தோடோ ராமனை நோக்கி வந்தார்களோ அவர்களை அழித்து அதில் திருப்தி அடையாதவராக அந்த கூட்டத்தையே பொசுக்கினார், அதாவது நாசம் செய்தார். இப்படி செஞ்சும் கூட அவர் வந்து களைப்பே அடையலையாம், நல்ல ஒரு பராக்கிரமத்தோடு உற்சாகத்தோடு இருந்துட்டே இருந்தாராம். அப்பேற்பட்ட ராமன் யானு கச்சன் இந்த வனத்தில் சென்று கொண்டு ஆயாசி ஆயாசத்தை உடையவராக சிரமத்தை உடையவராக ஆயிட்டாராம். வனத்தில் போகிறதுங்கிறது ஏதோ ராமனுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துடலை, ஏன்னா ரொம்ப கடினமான ஸ்தலம் எல்லாமே. அந்த இடத்துல
அந்த துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போகிறார். ஒரே காரணம், பிதிருவாக்கிய பரிபாலனம். அதனால் ஏதோ ராமன் காட்டுக்கு போகிறான்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக இருந்துடுது அப்படிங்கிறது இல்லை. அதுதான் கவி இங்கே நமக்கு தெரிவிக்கிறார். யானு ஆயாசி, சென்று கொண்டே மிகவும் களைப்படைந்தவராக என்ன பண்ணினார், பரத்வாஜம் பிராப, பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனார். பரத்வாஜர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடியதான மற்ற தமகாஹினா தாபசகிஷ்ணு அப்படின்னு சொல்லுவார். தமஹான்னா அதாவது புலன் அடக்கங்களோடு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள், ரிஷயா தமகாஹினா அப்படின்னு சொன்னால் ரிஷிகள் முனிகள். இவர்கள் அனைவரும் அங்கு அந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் ராமன் சென்று அடைந்தான். இப்படியாக ராமனுடைய அந்த வனகமனம் எப்படி சிரமமாக இருந்தது அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறது. இதே சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை நம்ம பின்னிருந்து படித்தோன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வருது? இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிப்போம். நோஹி காமதசியா மாஜத்வார பதகானய ஹஹசாஹ மகோதார தார்வாகதிதுராகிரா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, ந ஹி காம் அதசியாம் ஆஜத் வா ஆரபத காஹ ந யா ஹஹ சா ஆஹ மகோதாரதார்வாகதிதுரா கிரா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா, ஹஹ யா காஹ ந ஆரபத அதசியாம் காம் ஹி நோ ஆஜத் சா மகோதாரதார்வாகதிதுராகிர ஆஹா. இந்த இடத்துல ஹஹா அப்படிங்கிறது ஆச்சரியத்தில். எப்படி இந்த சத்யபாமா தானும் கிருஷ்ணர்கிட்ட பேசலை, கிருஷ்ணர் சொல்கிறதையும் இவ மனசில் வாங்கிக்கல. ஆனால் கிருஷ்ணர் ஒரு வாக்கியம் சொன்னார், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு உடனே பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். என்ன அர்த்தம் பாருங்கள். யா சத்யபாமா அதசியாக காஹ அப்படின்னு அர்த்தம், அதஸ்னா திஸ் இந்த அப்படின்னு அர்த்தம். அதசியாம் காம்னா இங்கிருப்பவருடைய வாக்கியத்தை, அதாவது கிருஷ்ணருடைய அந்த வாக்கியத்தை அதசியாக காஹ. இந்த காஹான்னு சொன்னால் சொற்கள்னு அர்த்தம். அதற்கு விசேஷனம் இந்த அதசியாக பக்கத்தில் இருப்பவர்களுடைய வாக்கியங்களை சொற்களை. ந ஆஜத் அதாவது அறியவில்லை, அதனுடைய பொருளை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாதானே அந்த சொற்களுடைய வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னு இந்த சத்யபாமாவுக்கு விளங்கும். ஆனால் அது காதலையே வாங்கலைங்கிறதுனால அதனுடைய அர்த்தமும் தெரியலை. அல்லது ஆஜத் அப்படிங்கிற பதத்துக்கு லக்ஷணையாக காதில் அந்த விழக்கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த கிருஷ்ணருடைய சொற்களை இவள் ந ஆஜத் வாங்கி கொள்ளவில்லை, அது காதில் வாங்கி கொள்ளவில்லை. அதே சமயத்தில் இவ என்ன பண்ணா, காஹ ந ஆரபதா, சத்யபாமாவும் எந்த விதமான பேச்சும் பேசலை. ந ஆரபதா பொதுவாக வீட்டிற்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால், அதுவும் கணவனாக இருக்கக்கூடிய வந்தான்னு சொன்னால் நாலு வார்த்தைகள் பேசுவான்னு பேர். எப்போ சத்யபாமா ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவா, ஆனால் இப்போ பேசவே இல்லை, கிருஷ்ணனை சொல்கிறதையும் காதில் வாங்கிக்கவும் இல்லை. இதை கிருஷ்ணர் புரிஞ்சின்றார் என்ன காரணம் அப்படின்னு. பொதுவாக நம்ம பகவத்கீதையிலையும் சொல்கிறது உண்டு, காமாத் குரோதா, குரோதாத் மோகா, மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருள் மேலே அதிகப்படியான ஆசை விற்கும் பொழுது அது நமக்கு கிடைக்காத பொழுது குரோதம் உண்டாகிறது, எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிற எண்ணம் வருது, அதிலிருந்து அதுக்கு அந்த பொருள் மேலே ஒரு மோகமும் வந்துடுறது, அதுக்கப்புறம் ஸ்மிருதி விப்ரமஹா மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுடுறோம் இப்படின்னு ஆறுது இல்லையா. இப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் சத்யபாமா இருக்கா அப்படிங்கிறது பகவான் நமக்கு காமிக்கிறார். அந்த புஷ்பம் தனக்கு சேரலை அப்படின்னு ஒரு எண்ணம், அதனால் அந்த புஷ்பத்துக்கு மேலே ஆசை, அது எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணம்,
அதனால் சுவாமியே வந்திருக்கார், ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் கேட்க தயாராக இல்லை, தானும் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. இப்படின்னு இருக்கக்கூடியதான இந்த நிலைமையை பார்த்து அவர் சொல்கிறார், மகோதார தார்வாகதி துராகிரா. ஒரு வார்த்தையினால் பேச வச்சுட்டாராம். எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த மகோதார இருக்கே, மகோதாரனா இந்த புஷ்பம், தேவதார் இந்த புஷ்பம் வந்ததான இந்த பாரிஜாதம் புஷ்பம் இருக்கே, தேவலோகத்திலிருந்து வந்ததான புஷ்பம், அந்த புஷ்பத்தை கொண்டு வரக்கூடியதான, அதாவது தார்வா கத்தின கத்தினா அது கொண்டு வரதுக்குண்டான துரா பாரமானது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரே வார்த்தை, நீ கவலைப்பட வேண்டாம், தேவலோகத்திலிருந்து அந்த பாரிஜாத புஷ்பத்தை புஷ்ப விருட்சத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு துரா, அப்படின்னா என்னுடைய பாரம், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஒரு வார்த்தையினால கிரா சொல்லாலே ஆஹா பேச ஆரம்பிச்சிட்டாலாம். இது நமக்கு கொண்டு வரார், நமக்காக தான் பண்ண போகிறான்னு தெரிஞ்ச உடனே பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கிருஷ்ணர் எப்படி சத்யபாமாவே தன்பால் ஈர்த்து பேச வச்சார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை அழகாக சொல்கிறார். மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்.